குரூப் ஒன்ல பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல இப்போ வந்து புதுசா ஆப்டிடியூடு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எத்திக்ஸ் ஒரு சாப்டர் கொண்டு வந்திருக்காங்க. எத்திக்ஸ்ங்கிறது ஒரு சிம்பிள் டாபிக் தான், கீவேர்ட்ஸ் நல்லா படிச்சுக்கிடணும். ஏன்னா அதில் ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா நீங்க பார்க்க போறோம், சிட்டிசன் சார்ட்டர். இது வந்து குரூப் டூக்கும் கேட்கலாம், குரூப் டூ மென்ஸ்லையும் கேட்கலாம், குரூப் ஒன் மென்ஸ்லையும் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடிமக்கள் சாசனம், ஒரு குடிமக்கள் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அந்த சர்வீஸ் ஒழுங்காக கொடுக்காங்களா, என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுக்காங்க, என்னென்ன டைம் அந்த டைம் பவுண்டரியில் கொடுக்குறாங்க. ஒரு சர்டிஃபிகேட் ஒரு வாரத்தில் கொடுக்கணும், ஒரு சர்டிஃபிகேட்டு டே இன்றைக்கே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் சிட்டிசன் சார்ட்டர். அவங்க ரிலீஸ் பண்ணுறது தான் ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட்டில் கொடுக்காங்க. ஆனால் நேஷ்னல் லெவலில் அந்த அக்ரிமெண்ட் இல்லை. ஏன்னா இது ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு நிறைய மாநிலத்தில் இருக்குது. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, பீகார், ஜார்க்கண்டு, ஹிமாச்சல் பிரதேஷ், ஏன்னா பஞ்சாப், நிறைய இடத்துல ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நேஷ்னல் லெவலில் கொண்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா 2011 முயற்சி பண்ணாங்க, ஆனால் பில்லு வந்துச்சு. இப்போ மினிஸ்ட்ரி கொண்டு வந்தாங்க 2011, 2014 லேப்ஸ் ஆகிட்டு. அப்போ சிட்டிசன் சார்ட்டர்னால் அதுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ வந்து ஒரு டெஃபினிஷன் பார்க்கும்போது ஒரு கீவேர்ட்ஸ் மொதல் என்னென்னா, ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட். இட் ப்ரொவைட்ஸ் ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் வந்து யாருக்கு இடையில அப்படின்னு பார்க்கணும், பிட்வீன் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் போடுற மாதிரி. அப்போ வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் ப்ரொவைடர், பப்ளிக் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்களுக்கும், இன்னொரு ஆள் யாருன்னா சிட்டிசனுக்கும், இவங்களுக்கு இடையில் ஒரு அக்ரிமெண்ட். ஏன்னா இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க ப்ரொவைட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ், அதுதான் இதுதான் டெஃபினிஷன். மூணே பாயிண்ட், ரிட்டன் அக்ரிமெண்ட், யாருக்கு இடையில் நடக்குது, என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாட் என்ஃபோர்ஸ்பிள் கோர்ட், கோர்ட்டில் போய் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இந்த சர்வீஸ் நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா இது ஒரு ஆக்டாக மாறலை. ஏன்னா ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அப்போ ஒரு இந்த அக்ரிமெண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிட்டிசனுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு, ஒரு கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீஸில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்காண்டி ஒரு சிட்டிசன். இது நீங்கள் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா தெரியும், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா வெளியே ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் நீங்கள் பாஸ்போர்ட்டை எங்கே அப்ளை பண்ணணும், ஏன்னா எவ்வளோ நேரம் காத்திருக்கணும், ஏன்னா யாரை கடைசியாக பார்க்கணும், சப்போஸ் அதில் ஒரு கிரீவன்ஸ் இருக்குதுன்னு வச்சுருங்களேன், கிரீவன்ஸ்க்காண்டி யாரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு சிட்டிசன் சார்ட்டருங்கிறது ஒரு மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சாசனம். நெக்ஸ்ட் இதனுடைய பேக்ரவுண்ட் பார்க்குறோம். ஏன்னா பேக்ரவுண்ட் பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை எங்கே கொண்டு வராங்கன்னா, இதை எங்கே கொண்டு வராங்க, யுனைடெட் கிங்டமில் தான் கொண்டு வராங்க. யார் கொண்டு வராருன்னா ஜான் மேஜர். இவர் தான் ஃபாதர் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர் அப்படிங்காங்க. இப்போ இந்தியாவில் எப்போ கொண்டு வர்றாங்க, இது ஆக்சுவலாக 1991 யூகேல வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு அங்கே தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது இந்தியாவில் எப்போ கொண்டு வராங்கன்னா, நமக்கு வந்து 1997 நமக்கு கொண்டு வர்றாங்க. ஏன் யார் கொண்டு வரனா, அதனுடைய நோடல் ஏஜென்சி என்னன்னு கேட்டிங்கன்னா டார் பீச், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் அண்டு பர்சனல் கிரீவன்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வராங்க. அவங்க தான் நோடல் ஏஜென்சியாக இருக்காங்க, 1997 கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு பில்லு அறிமுகப்படுத்துகிறாங்க. 2011 பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பில்லு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த பில்லை யார் அறிமுகப்படுத்துகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பர்சனல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷன், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்லேருந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. 2011 அறிமுகப்படுத்துகிறாங்க, ஆனால் அது லோக்சபாவில் அறிமுகப்படுத்திருப்பாங்க. 2014 பார்த்திங்கன்னா லேப்ஸ் ஆகிருக்கும், அந்த பில்லு லேப்ஸ் ஆகிருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் இந்த சிட்டிசன் சார்ட்டருங்கிறது கொண்டு வரல, ஆனால் நிறைய மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு நிறைய மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சிட்டிசன் சார்ட்டர் இருக்குது, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ சிட்டிசன் சார்ட்டர்னா சொல்லி பார்த்தோம், நம்ம பார்த்தோம் ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட்டு, ஏன்னா யாருக்கு இடையில இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏன்னா பப்ளிக்கும் சிட்டிசனுக்கும் இடையில இருக்குது. அடுத்த அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கண்டிப்பாக என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸை மெயின்டைன் பண்ணணும்.
இப்போ இதனுடைய ஃபீச்சர்ஸ், இப்போ சிட்டிசன் சார்ட்டருடைய ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பாக வந்து பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த சார்ட்டரை உருவாக்கும் போது கண்டிப்பாக மக்கள் வந்து கலந்துக்கிடணும், ஏன்னா மக்களுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத கலந்துக்கிடணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ டைம் பவுண்டிங், இதெல்லாம் கீவேர்டு டைம் பவுண்டிங். ஒரு சர்டிஃபிகேட் கேட்குறீங்க, ஒரு பெர்த் சர்டிஃபிகேட்னா வித்தின் 7 டேஸில் கொடுக்கணும், டெத் சர்டிஃபிகேட்னா வித்தின் 10 டேஸில் கொடுக்கணும். இந்த டைம் பவுண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, பீப்புள் பப்ளிக் டிஸ்பிளே பண்ணணும். பப்ளிக்கு வந்து டிஸ்பிளே, நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, என்ன என்னென்ன சர்வீஸ் கொடுக்க போகிறீங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். இது ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு பப்ளிக் சிட்டிசனுக்கு எதுவும் கிடைக்கலன்னா அவன் என்ன பண்ணணும்னா கிரீவன்ஸ். ஏன்னா அப்போ கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் தான் முக்கியம். மக்கள் அதாவது குறை தீர்ப்பு என்ன மெக்கானிசம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வாங்கணும். ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபீட்பேக் வாங்கணும், சிட்டிசன்ட்ட வந்து ஃபீட்பேக் வாங்கணும், எப்படி இருக்குது இந்த சர்வீஸ்ன்னு கேட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கெப்பாசிட்டி பில்டிங், ஏன்னா கெப்பாசிட்டி பில்டு பண்ணுறோம், ஏன்னா கெப்பாசிட்டி பில்டு பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன மெயின் எய்ம் என்ன கேட்டிங்கன்னா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கொடுக்குறோம். இதுதான் அதனுடைய சிட்டிசன் சார்ட்டருடைய ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ சிட்டிசன் சார்ட்டர் இருக்குது, அதனுடைய பிரின்சிபல் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பிரின்சிபல்ஸ், இதுக்கு நம்ம ஒரு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவோம், அதில் நமக்கு பேப்பர் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் எழுதுவோம், இன்னொன்று வந்து சிசாட் எக்ஸாம் எழுதுவோம். அந்த சிசாட் எக்ஸாம் தான் நம்ம கோட் வேர்டு எடுக்க போகிறோம், சிசாட். இந்த சிசாட் எக்ஸாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சிசாட்டுடைய கொஷின் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஷின் சிசாட் கொஷின் அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ கியூவின்னு வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு 6 லெட்டர்ஸ் போட்டிருக்கோம், 6 லெட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் அதனுடைய பிரின்சிபல். 6 லெட்டரில் முதல் லெட்டர் சி ஃபார் என்னென்னா சாய்ஸ். ஒரு சிட்டிசன் வந்து ஒரு கவர்மெண்ட் பப்ளிக் ஆஃபீஸ்க்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினைக்கிறத அவனை திணிக்கக்கூடாது. அவனுக்கு சாய்ஸ் கொடுக்கணும், உங்களுக்கு இந்தந்த சர்வீஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணும் அப்படின்னு அவனுக்கு நீங்கள் என்ன செய்யணும், சாய்ஸ் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஸு. எஸ்ன்னா என்ன கேட்டால் அவனுக்கு வந்து சர்வீஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ் கொடுக்கணும். சும்மா நீங்கள் ஒரு கடமைக்கு ஒரு சர்வீஸ் கொடுத்துடக்கூடாது, அதனுடைய ஸ்டாண்டர்டு கொடுக்கணும். அடுத்து நீங்கள் வந்து அக்கௌண்டபிளாக இருக்கணும், ஆனால் அக்கௌண்டபிளாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி, நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுக்குறது வந்து ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். இப்போ 9வதுல ஒரு ஆள் ஒரு சர்வீஸ் கேட்காருன்னா 10வது யார் இருக்கா, 11வது யார் இருக்கா, ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அவன் கேட்கும்போது அதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும், அக்கௌண்டபிளாக இருக்கணும். இப்போ சிசாட்டு. அடுத்து கியூ, அந்த சர்வீஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். கண்டிப்பாக வேல்யூ, இந்த டேக்ஸ் பேயர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு வேல்யூவாக இருக்கணும். ஏன்னா ஒரு டேக்ஸ் மக்கள்லாம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க, அப்போ டேக்ஸ் பே பண்ணுறாங்க, கவர்மெண்ட்லேருந்து சர்வீஸ் என்னதாக இருக்குது, வேல்யூவாக கிடைக்கணும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இப்போ நம்ம வந்து கிளாஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் சிட்டிசன் சார்ட்டர். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா காம்போனன்ட் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர். மூணாவது என்ன பார்க்கணுன்னா கேரக்டர்ஸ் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர். நாலாவது என்ன பார்க்க போகிறோன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர். இந்த சிட்டிசன் சார்ட்டரை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, ஒய் நாட் இம்ப்ளிமெண்டட், அப்புறம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சிட்டிசன் சார்ட்டர். ஏன்னா சிட்டிசன் சார்ட்டருங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ். ஏன்னா ஒரு பப்ளிக் ஆர்கனைசேஷன் இருக்கான்னா அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ் கொடுக்க போகிறாங்க, யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா டெலிவர் டு த சிட்டிசன். இதுதான் கீவேர்ட்ஸ். அப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ் டு ஒரு சிட்டிசன். அப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸுங்கிறது எனி பப்ளிக் ஆஃபீஸ், எந்த பப்ளிக் ஆஃபீஸாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து கொடுக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ் அவங்க என்ன பண்ணோன்னா என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்காங்க. இப்போ முனிசிபல் ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்க ஒரு
டைப் ஆஃப் சர்வீஸ் கொடுப்பாங்க. ஒரு தாலுகா ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்க டைப் ஆஃப் சர்வீஸ் கொடுப்பாங்க. என்னென்ன சர்வீஸும் கொடுக்காங்களோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணணும், லிஸ்ட் அவுட் பண்ணணும். அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். இந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ் கொடுக்காங்க பார்த்தீங்களா, இதை தான் ஒரு சிட்டிசன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். ஒரு சிட்டிசன் வந்து எதிர்பார்க்குறான், அவன் தான் எதிர்பார்க்குறான் என்னென்ன ஒரு ஆர்கனைசேஷன், பப்ளிக் ஆர்கனைசேஷன் தான் என்னென்ன மாதிரி சர்வீஸ்லாம் கொடு, என்னென்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ் கொடுக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். அப்போ அதை அவனுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டணும். ஆக்சுவலாக இந்த இப்போ இந்த சிட்டிசன் சார்ட்டருங்கிறது இப்போ நேஷனல் லெவலில் ஒரு ஆக்ட் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு வாலண்டரி ஆக்ஷன் தான். ஏன்னா அதை தான் அதை பயன் கொடுக்காங்க, வாலண்டரி. இது லீகலான ஆக்கலை. ஏன்னா அப்போ வந்து நாட் பவுண்ட் பை லா முக்கியமானது. நாட் பவுண்ட் பை லா. நீங்கள் இந்த உங்களுக்கு இந்த சர்வீஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. நாட் என்ஃபோர்ஸ் பை பை லா. இது வந்து ஒரு செல்ஃப் கமிட்மெண்ட் தான். இது வந்து நமக்கு என்ன கேட்டால் ஒரு செல்ஃப் கமிட்மெண்ட். ஆனால் இது ரிட்டன் அக்ரிமெண்ட், ஒரு ரிட்டன் டிக்ளரேஷன். ஓரலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓரலாக சொன்னால் அதை எவிடன்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா வெர்பலாக, அதாவது ஓரலாக சொல்லியிருக்க மாட்டாங்க, வெர்பலாகவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்கும், அந்த டாக்குமெண்ட் வந்து நாட் லீகல். ஏன்னா ஒரு செல்ஃப் கமிட்மெண்ட்டு. அதனால் நீங்கள் எய்த்து நிஜம் பண்ணாங்கன்னா கேஸ்லாம் போயிட்டாங்க, இந்த சர்வீஸ் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது. அப்போ இதை தான் கொடுக்குறாங்க. சிட்டிசன் சார்ட்டர்னால் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ் கொடுக்காங்க. அப்போ இந்த சிட்டிசன் சார்ட்டருடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, சிட்டிசனுக்கு சர்வீஸ் கொடுக்குறது தான் மெயின் எய்ம். இல்லை சிட்டிசனை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணணும், அதான் அவனுடைய மெயின் எய்ம். இப்போ எய்ம்னு பார்க்கும்போது இதான். அப்போ ஒரு சிசி சிட்டிசன் சார்ட்டருடைய மெயின் எய்ம் என்னென்னா, சிட்டிசனை ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணணும். ஒரு சிட்டிசன் வந்து ஒரு தாலுகா ஆஃபீஸ்க்கு வரான்னா அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிடக்கூடாது, ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். நம்ம போனால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அங்கே உள்ள ஆஃபீஸர் வந்து அரகண்டாக இருக்கக்கூடாது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஏன்னா அப்போ நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுருங்களேன், போலீஸ் ஸ்டேஷன் நிறைய லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் கொடுக்கணும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ் கொடுக்கணும். ஆனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. அப்போ அங்கே சிட்டிசன் என்ன ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஒரு கோர்ட்டுக்கு போனாலும் எல்லோரும் பயப்படுவாங்க. அப்போ சிட்டிசன் அங்கே உள்ள இது வந்து என்ன ஃப்ரெண்ட்லியாக இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. இந்த சிட்டிசன் சார்ட்டருடைய மெயின் எய்ம் என்னென்னா, சிட்டிசன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் கொடுக்க போகிறாங்கிறத ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அக்கௌண்டபுளாக இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸ் அவனுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு நீங்கள் என்னென்னா அக்கௌண்டபுளாக இருக்கணும். அதான் அதனுடைய மெயின் எய்ம். என்ன ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கணும், அக்கௌண்டபுளாக இருக்கணும். இதான் வந்து நமக்கு வந்து சிட்டிசன் சார்ட்டர். இப்போ நமக்கு வந்து சிட்டிசன் சார்ட்டருடைய காம்போனண்ட், சிட்டிசன் சார்ட்டருடைய கூறுகள் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அதனுடைய காம்போனண்ட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது, விஷன் அண்ட் மிஷன். விஷன்னா நமக்கு தெரியும், ஏன்னா ஒரு லாங் டேர்ம் கோல். இப்போ ஒரு முனிசிபல் கமிஷனர், ஒரு முனிசிபல் ஆஃபீஸ் இருக்குது. ஏன்னா ஒரு முனிசிபல் ஆஃபீஸுடைய லாங் டேர்ம் கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து ஒரு பெஸ்ட்டு சிட்டின்னு சொல்லி, ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு பெஸ்ட்டு சிட்டின்னு சொல்லி ஒரு அவார்டு வாங்கணும், பெஸ்ட்டு சிட்டின்னு ஒரு நேம் வாங்கணும். அதான் அவனுடைய லாங் டேர்ம் கோல். அதை தான் விஷன் அப்படிங்கும். மிஷன் சொல்லும்போது அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி, அந்த பெஸ்ட்டு சிட்டின்னு அவா பெஸ்ட்டு சிட்டின்னு நேம் வாங்குறதுக்கு அவன் என்னென்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறான், அதான் வந்து மிஷன் அண்ட் மிஷன். அப்போது ஒரு ஆர்கனைசேஷன், முனிசிபல் கமிஷன் மாதிரி நிறைய பப்ளிக் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு விஷன் இருக்கணும், அதே மாதிரி ஒரு மிஷன் இருக்கணும். அதை தான் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே என்னென்னா, ஃபுல்லாகவே ஒரு எந்த ஒரு பப்ளிக் ஆஃபீஸாக இருந்தாலும் அந்த சர்வீஸ் யார் கொடுக்காங்கன்னா சிட்டிசன் தான் கொடுக்காங்க. அப்போ நிறைய ஆஃபீஸ் இருக்குது. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஆர்டிஓ ஆஃபீஸ் நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் என்னென்ன சர்வீஸ் கொடுக்க போகிறாங்க, டைப் ஆஃப் சர்வீஸ், பெர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், டெத்து, என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லா சர்வீஸும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா அந்த டைப் ஆஃப் சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ் கொடுக்கீங்கிறத அந்த சிட்டிசன் வந்து எதிர்பார்ப்பான், எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ஏன்னா இப்போ ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே என்னென்ன சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்குது, தக்கல்னு ஒரு சர்வீஸ் இருக்கும். அப்போ என்னென்ன சர்வீஸ் கொடுக்கீங்க லிஸ்ட் அவுட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டியாக இருக்கணும், சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஏன தானே கொடுத்துடக்கூடாது. ஏன்னா குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ் கொடுக்கணும், இதை தான் சிட்டிசன் என்னென்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிசன் சார்ட்டர் தயாரிக்கும் போது சிட்டிசனும் பங்கு பெறணும், அதை ஃபார்முலேட் பண்ணும்போது சிட்டிசனும் பங்கு பெறணும், அவனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவன் கவர்மெண்ட் தானே, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும்னு நினைக்கக்கூடாது, அதை தான் கொடுக்குறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சிட்டிசன் டுவார்ட்ஸ் த ஆர்கனைசேஷன். ஒரு சிங்கிள் வே எடுத்துடக்கூடாது. ஒரு பப்ளிக் ஆர்கனைசேஷன் இருக்குது, அவன் ஒரு சிட்டிசன் சார்ட்டர் போடுறான், அவன் வந்து சிங்கிள் வே நினச்சக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் என்ன டூ வே, இந்த சிட்டிசனும் த
பார்ட்டிசிபேட் பண்ணணும், பப்ளிக் ஆர்கனைசேஷனும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது டூ வே ப்ராஜெக்டாக எடுத்துக்கிடணும். இதான் வந்து காம்போனன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர். இந்த கேரக்டர்ஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட். இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோடு வேர்டு பார்க்குறோம், ஸ்மார்ட்னு ஒரு கோடு வேர்டு போட்டுருக்குறோம். இந்த கோடு வேர்டுங்கிறது ஒரு அஞ்சு கீவேர்ட்ஸ், ஏன்னா ஒவ்வொரு வேர்ட்ஸாக பார்க்குறோம். அப்போ கேரக்டர்ஸ் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டரில், சிட்டிசன் சார்ட்டர் மெயின் கேரக்டர் என்ன, ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸ் கொடுக்கணும். யார் கொடுக்கணும், ஒரு சிட்டிசன் கொடுக்கணும். அப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீஸை டெலிவரி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கோடு வேர்டு இது பண்ணுறோம். எஸ் ஃபார் என்னென்னா ஸ்பெசிஃபிக், பார்ப்போம் ஒவ்வொன்றையும். எம் ஃபார் என்னன்னா மெஷரபிள், ஏ ஃபார் என்னன்னா அட்டைனபிள், ஆர் ஃபார் என்னன்னா ரிலவெண்ட், டி ஃபார் என்னன்னா டைம் பவுண்ட். இதெல்லாம் கீவேர்டு. இந்த கீவேர்டை யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பரிசையில் வந்து மார்க் ஓடும். அப்போ கேரக்டரில் பார்க்கும்போது முதல் பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார் என்னன்னா ஸ்பெசிஃபிக். நிச்சயமாக இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு பப்ளிக் ஆர்கனைசேஷன் இருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கேட்க வராரு, நிச்சயமாக புதன்கிழமை கிடைக்கும், வேலைக்கிழமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அனுப்பணும். டைம் பவுண்டிங் அந்த அதான் மீனிங், ஸ்பெசிஃபிக்காக இந்த வேலை இந்த நாளில் முடிஞ்சிடும் அப்படிங்கணும். நீங்கள் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் விட்டிங்கன்னா அந்த சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அந்த சிட்டிசன் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவோம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியே ஆகணும். இப்போ ஒரு சிட்டிசன் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஏதோ ஒரு ஒரு சர்வீஸ்க்காண்டி வர்றான், நீங்கள் வந்து வித்தின் 3 டேஸில் கிடைக்கும், வித்தின் 4 டேஸில் கிடைக்கும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டை சொல்லி இந்த சர்வீஸ் நீங்கள் கிடைக்கும் சொல்லணும். அதை விட்டுட்டு நாங்கள் முயற்சி பண்ணுறோம், ட்ரை ஹார்ட் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படிம்போம். அது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, அன்சர்டைனாக சொல்கிறீங்க. சீக்கிரமாக கொடுத்துருதேங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்ல பதிவுகள் கிடையாது. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நிச்சயமாக சொல்லக்கூடிய பதிலாக இருக்கணும். அதை தான் இதில் கொடுக்குறாங்க, நாட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடாது. முயற்சி பண்ணுறேன், சீக்கிரமாக கொடுக்கணும், இதெல்லாம் வந்து வார்த்தையே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம் ஃபார் என்ன மெஷரபிள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸை வந்து நீங்கள் வந்து அதை மெஷர் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம் வைக்காங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாஸ் மார்க் ஒன்று வைக்காங்க, வச்சு மெஷர் பண்ணுறாங்க குவாலிட்டி. அதுக்கப்புறம் உள்ளவங்க பாஸ் பண்ணாங்க, அந்த பாஸ் மார்க் கீழே உள்ளவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு மெஷர் பண்ணுறக்கு ஒரு மார்க் வைக்காங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் வந்து சிட்டிசன் சார்ட்டருக்கு வந்து மக்களுக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து ஒரு மெஷர் வைக்கணும், மார்க் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி அதை திரும்ப ரிவ்யூ பண்ணி அதை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து ஒரு சிட்டிசன் சார்ட்டருடைய கேரக்டர் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அட்டைனபிளாக இருக்கணும். சிட்டிங் சார்ட்டர் வந்து மெசரபிளாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டைனபிளாக இருக்கணும். அட்டைனபிள்னா அவங்க சொல்லக்கூடியது, அந்த சிட்டிங் சார்ட்டர் சொல்லக்கூடியது அச்சீவபிளாக இருக்கணும். நீங்கள் அட்டைன் பண்ண முடியாததை சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஒரு உங்களால் என்ன அட்டைன் பண்ண முடியும் அதை தான் சொல்லணும், அச்சீவ் பண்ணுறது மட்டும்தான் சொல்லணும். அச்சீவ் பண்ணுறதை மட்டும்தான் சொல்லணும். நீங்கள் அச்சீவ் பண்ணுறத சொல்லாமல் விட்டிங்கன்னா பப்ளிக் வந்து அதை நம்ப மாட்டாங்க. அப்போ அவங்க ட்ரஸ்ட்டு, பப்ளிக் ட்ரஸ்ட் வந்து ஒரு சிட்டிசன் வந்து பப்ளிக் மேலே நம்பிக்கை வராது. நீங்கள் அட்டைனபிளாக சொல்லிட்டீங்கன்னா பப்ளிக் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் ஒரு ட்ரஸ்ட்டு வந்து பில்ட் ஆகும், அட்டைனபிளாக இருக்கணும். பிறகு ரிலவெண்ட்டாக இருக்கணும். ஆர் ஃபார் என்னன்னா ரிலவெண்ட். ரிலவெண்ட்னா என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பப்ளிக் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாலும் அதை வாங்குறாலும் சிட்டிசன் ரெண்டு பேருக்கும் ரிலவெண்ட் இருக்கணும், வேறு ஒருத்தனுக்காக இருந்துடக்கூடாது. அப்போ ரெண்டு பேருக்கும் கனெக்டிவிட்டி இருக்கணும், அதான் ரிலவெண்ட். அடுத்த முக்கியமான என்ன, டைம் பவுண்டிங். இந்த சிட்டிசன் சார்ட்டருங்கிறது ஒவ்வொரு சர்டிஃபிகேட், நீங்கள் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் போகிறீங்க, இப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க லைசன்ஸ் போடுறீங்க, அதுக்கு ஒரு டைம் பவுண்டிங் கொடுத்துருப்பாங்க. லேனர் போடுவீங்க, அதுக்கு ஒரு டைம் பவுண்டிங் கொடுப்பாங்க 30 நாள்னு. அப்போ ஒவ்வொன்றுக்குமே என்னங்கன்னா ஒரு டைம் பவுண்டிங் கொடுக்கணும். ஏன்னா அந்த டைம் பவுண்டரை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நிறைய மாநிலத்தில் இதை வந்து ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்னு கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்துட்டு டைம் பவுண்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இதுதான் பார்க்குறோம். அப்போ என்ன பார்க்குறோம், ஸ்மார்ட்டுங்கிறதுல எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், எம் ஃபார் மெசரபிள், ஏ ஃபார் அட்டைனபிள், ஆர் ஃபார் ரிலவெண்ட்டு, டைம் பவுண்ட். இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு பில்லு கொண்டு வந்தாங்க 2011 நம்ம பார்லிமெண்ட்டில், லோக்சபாவில் ஒரு பில்லு அறிமுகப்படுத்தினாங்க, இந்த ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்னு. ஆனால் 2014 ஃபெயிலியர் ஆகிட்டு. அந்த ரைட் டு சர்வீஸ் ஆக்டில் அவங்க அறிமுகப்படுத்தும் போது அவங்க மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், வித்தின் 30 டேஸில் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் 30 டேஸில் கொடுக்கல அப்படின்னா 50 டேஸ் வரைக்கும் பெனால்ட்டி போடலான்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. இது போக இதுக்கு வந்து ஒரு கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்,
சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இது வந்து இன்னொரு நேஷனல் லெவலில் இன்னும் கொண்டு வரல, ஒவ்வொரு மாநிலங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாநிலங்கள் டைம் பவுண்டிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் டு சர்வீஸ் ஆக்ட், ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் இது பஞ்சாபில் இருக்கு, நிறையா கேரளா கர்நாடகா நிறைய ஸ்டேட்டில் கொண்டு வந்துட்டாங்க, தமிழ்நாட்டில் இன்னும் கொண்டு வரல. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டைம் பவுண்டிங், இப்போ ஸ்மார்ட்டுங்கிறதுல கடைசி லெட்டர் என்னென்னா டி, அதுக்குள்ளே டைம் பவுண்டிங் பார்க்கும். ஸ்கூலில் லீவிங் சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கினா வித்தின் 7 டேஸில் கொடுத்துடணும். அடுத்தது மெடிக்கல் லீகல் ரிப்போர்ட் வாங்கினா வித்தின் 7 டேஸில் கொடுத்துடணும். டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வாங்கினா வித்தின் 7 டேஸில் கொடுத்துடணும். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினா 4 டேஸில் கொடுத்துடணும். ஏன்னா பெர்த் டெத் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா 15 டேஸில் கரெக்ஷன் பண்ணிடணும். எசென்சியல் மெடிசின் வேணால் அன்னைக்கு நாள் நீங்கள் கொடுத்துடணும். இதுதான் டைம் பவுண்டிங். அப்போ ஒரு சிட்டிசன் சார்ட்டருடைய மெயின் கேரக்டர் என்ன கேட்டிங்கன்னா டைம் பவுண்டிங் தான், அந்த வார்த்தை உழணும். இப்போ ஸ்மார்ட்டுங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிட்டிசன் சார்ட்டருடைய இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். அவனா ஓப்பனாக இருக்கணும், ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அதை தான் இங்கே ஒரு ஹெட்டிங்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா ஓப்பனஸ் அபவுட் இன்ஃபர்மேஷன். அப்போ வந்து இங்கே நம்ம என்ன சிட்டிசன் சார்ட்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறோம். அந்த சர்வீஸ் எப்படி கொடுக்குன்னா ஸ்டாண்டர்டாக கொடுக்குறோம். ஏன்னா அப்போ இது எப்படி இருக்குன்னா லெஜியபுளாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இதனுடைய இது எப்படி இருக்குன்னா, அந்த சிட்டிசன் சார்ட்டருங்கிறது எப்படி இருக்குன்னா லெஜியபுளாக இருக்கணும். லெஜியபுளாக ரீடபுளாக இருக்கணும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதான் அடுத்த பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா அவனுடைய லாங்குவேஜில் கொடுக்கணும். வந்து அவன் எங்கே நீங்கள் சிட்டிசன் சார்ட்டு கொடுக்கணும், அவனுடைய தாய்மொழியில் கொடுக்கணும். இங்கிலீஷ் ஒன்று கொடுக்கலாம். அப்போ அதை தான் ஓப்பனாக கொடுக்கணுங்க, லெஜிபிளாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா கிளியர் இன்ஃபர்மேஷன். ஏன்னா அந்த கிரீவன்ஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரீவன்ஸ் அதிகாரி இருப்பாங்க ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா, கிரீவன்ஸ்க்கு ஒரு அதிகாரி கொடுக்குறாங்க, அவருடைய நேமையே அந்த சிட்டிசன் சார்ட்டில் கொடுத்துடணும். அதான் கிளியர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹோம் டு அப்ரோச் இன் கேஸ் ஆஃப் கிரீவன்ஸ். அவருடைய நேமை வந்து மென்ஷன் பண்ணிடணும், வருதா, அந்த சிட்டிசன் சார்ட்டர்லேயே மென்ஷன் பண்ணிடணும். அப்போ ஓப்பனாக இருக்கிற மாதிரி. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு பெர்த் சர்டிஃபிகேட் போகிறீங்க, அது உங்களுக்கு பர்டிகுலர் பீரியடில் கிடைக்கல. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணால், அப்பீலுக்கு போகிற மாதிரி அந்த கிரீவன்ஸ் ஆஃபீஸரை பார்க்க போகணும். அப்போ கிரீவன்ஸ் ஆஃபீஸரை யாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுலேயே நேமை கொடுத்துடணும். இல்லைன்னா அவனை பாருங்கள், இவனை பாருங்கள், இவனை பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சர்வீஸே கிடைக்காம போயிடும். அப்போ அது முக்கியமானது. அப்புறம் வந்து இந்த சுட் பி அக்சஸபிளாக இருக்கணும். இந்த சிட்டிசன் சார்ட்டுங்கிறது அக்சஸபிளாக இருக்கணும். சிட்டிசன் வந்து மறைச்சி வச்சிடக்கூடாது. சில ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை வந்து வெளியே எடுத்து காட்ட மாட்டாங்க, அப்படியே உள்ளுக்குள்ளேயே மறைச்சி வச்சிருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அக்சஸபிளாக இருக்கணும்னா ஆன்லைனில் இருக்கணும், வால் போஸ்ட் அடித்து ஒட்டிக்கணும், பெட்ரோடு எடுக்கணும். எங்கெல்லாம் உங்களுக்கு அவங்க சிட்டிசன் வர்றானோ, சிட்டிசன் எங்கெல்லாம் வர்றானோ அந்த இடத்துல ஃபுல்லாக இது அக்சஸபிளாக இருக்கும். அதுதான் அவைலபிள் இன் ஆன்லைன், அவைலபிள் இன் ஆஃபீஸ், அவைலபிள் இன் கேன் புக், போஸ்டர், எக்ஸெட்ரா. எங்கெல்லாம் நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணணுமோ அவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த சிட்டிசன் சார்ட்டர் வந்து அந்த அதோடைய ரெசல்யூஷன் வந்து எப்படின்னா குயிக் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே சர்வீஸ், இங்கே என்ன இது கொடுக்குன்னா சர்வீஸ் டெலிவரி பண்ணுறீங்க. ஒரு ஆஃபீஸில் நம்ம கொடுக்க வேண்டியது சர்வீஸ் டெலிவரி பண்ணுறோம். இந்த சர்வீஸ் டெலிவரி எப்படி இருக்குன்னா குயிக்காக இருக்கணும், அதே நேரத்தில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். வேறு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே கிரீவன்ஸ் கொடுக்குறீங்க, கிரீவன்ஸ் வந்து ரிட்ரெசல் பண்ணுறீங்க, அதுவும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா குயிக்காக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒரு எலைட் பீப்புள் வர்றான், முக்கியமான ஒரு மினிஸ்டருடைய ரெக்கமெண்டேஷன், யாரோ ஒரு எம்எல்ஏட ரெக்கமெண்டேஷன் வரலாம், அவனுக்கு மட்டும் சர்வீஸை உடனே கொடுக்குறது, சாதாரணமாக ஒரு மக்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து உடனே கொடுக்காம இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், குயிக் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கணும், ஏன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அப்புறம் ரிசால்வ் சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம். நீங்கள் ஒரு சிட்டிசன் சார்ட்டர் போடும்போது அந்த ஆஃபீஸ்க்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும், அதை உடனே என்ன பண்ணுவீங்க, இமீடியட்டாக ரிசால்வ் பண்ணிடுறது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வீஸ் கிடைக்குது, அங்கே ரெட் ஆஃபீஸம் இருக்குது. ரெட் ஆஃபீஸ்னா ஒரு ஃபைல், ஒரு ஃபைல் ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு ஃபைல் போகுது, இன்னொரு டேபிள் போகுது, அப்படி நிறைய டேபிள் போகுது. அப்போ ரிசால்வ் பண்ணிடுது. ஒரு 5 டேபிள் போய் தான் சைன் ஆகுதுன்னு வச்சுருங்களேன், அதில் 2 டேபிள் வந்து நமக்கு தேவையில்லாத டேபிள் இருக்கும், அதை எடுத்துடுறோம். அப்போ அங்கே என்ன ப்ராப்ளம், இந்த சர்வீஸ் வந்து சிட்டிசனுக்கு கோபம் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதை களையணும். ஏன்னா அப்புறம் அந்த ஊழல் இருக்குது, அதை ஒழிக்கணும். அதை தான் சொல்கிறாங்க ரிசால்வ் சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ட்டை கன்சல்ட் பண்ணணும். ஒரு சிட்டிசன் சார்ட்டரை வந்து அதை ஃபார்முலேட் பண்ணும்போது சிட்டிசன்ட்டை கன்சல்ட் பண்ணணும், அதை ரிவ்யூ பண்ணும்போதும் சிட்டிசன்ட்டை கன்சல்ட் பண்ணணும். சிட்டிசன் வந்து என்ன வியூவில் அவன் எதிர்பார்க்கானோ அதை ப்ரியாரிட்டி பண்ணணும். அதான் முதல் பாயிண்ட் கொடுக்காங்க. சிவில் சொசைட்டி, ஒரு சிட்டிசன் ஏன்னா அவனுடைய வியூ என்ன இருக்குது அதில் அவன் என்ன கேட்குறான், ப்ரியாரிட்டி சுட் பி கன்சிடர்.
அது மாதிரி சிட்டிசனும் என்ன பண்ணால் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணணும். இப்போ பப்ளிக் ஆர்கனைசேஷன் கூட கோஆப்ரேட் பண்ணணும், இல்லை கோஆப்ரேட் பண்ணி ஃபார்முலேட் பண்ணும்போதும் கோஆப்ரேட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணும்போதும் கோஆப்ரேட் பண்ணணும். அதுதான் கன்சல்டேஷன். அடுத்து கரெக்டியஸ், ஏன்னா ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு ஆபீஸுங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அந்த ஆபீஸு ஆபீஸர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரகண்டாக இருக்கக்கூடாது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதான் கொடுக்குறாங்க. சர்வீஸ் ஓரியன்டேஷன் ஆபீஸு ஆபீசியல்ஸ் அரகண்ட் ஆஃபீஸாக இருக்கக்கூடாது. இந்த ஆஃபீஸ்க்கு போனால் கண்டிப்பாக சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஆஃபீஸ் மேலேயும் நம்பிக்கை வரும், ஆஃபீஸர் மேலேயும் நம்பிக்கை வரும். அப்போ வந்து சிலர் பேர் மேக ஹெல்ப்பி போர்டு வச்சுருப்பாங்க, ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போனீங்கன்னா டிக்கெட் இருக்கும் மேக ஹெல்ப்பு வச்சுருப்பாங்க, பேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லாம் பில் பண்ணுறதுக்கு மேக் ஹெல்ப்னு வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க இருக்காங்க வந்து சிட்டிசன் நம்பிக்கை வரும். அடுத்து கிரீவன்ஸ் ரெட்ரஸல், குறை தீர்வு. ஏன்னா இந்த குறை தீரும்போது அந்த குறை தீர்க்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆஃபீஸர் வந்து அக்சஸபிளாக இருக்கும், அந்த ஆஃபீஸருக்கு ஆலை இல்லைனா அது வேஸ்ட் ஆயிடும். அதான் கொடுக்குறாங்க, அக்சஸ் டு த கிரீவன்ஸ் ஆஃபீஸர் ஷுட் பி ஈஸி. அவர் அக்சஸபிளாக இருக்கணும், அவர் ஈஸியாக ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா அவரை இப்போலாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ரொம்ப டைட் ஆகிடக்கூடாது, ஈஸியாக அவர் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ப்ரொசீஜர் வந்து ஈஸியாக இருக்கும், கிளியர் அண்டு ஈஸியாக இருக்கும். என்ன நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர். சிட்டிசன் சார்ட்டருடைய மெயின் நோக்கம் என்ன, இதோட மெயின் நோக்கம் என்னென்னா குட் கவர்னன்ஸ், அதான் மெயின் நோக்கம். குட் கவர்னன்ஸை டெவலப் பண்ணுறதுதான் ஒரு சார்ட்டரு, மக்களுக்கு தேவையான சார்ட்டரை வந்து ஒரு பப்ளிக் நிறுவனம் கொடுக்குது, அவ்வளோதான். அப்போ இது இந்த சிட்டிசன் சார்ட்டர் இருந்தால் என்ன நடக்கும்னா, சேஞ்ச் இன் ஆட்டிடியூட், ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆகும். ஒரு சிட்டிசன் சார்ட்டர் இருக்கும்போது அங்கே உள்ள ஆஃபீஸருடைய ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆகும், ஏன்னா பப்ளிக் ஆஃபீஸருடைய ஆட்டிடியூட் என்னதாகும், சேஞ்ச் ஆகும். அந்த ஒர்க் கல்ச்சர், அந்த ஆஃபீஸுடைய ஒர்க் கல்ச்சர் சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் இன் ஆட்டிடியூட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பண்ண ரைட் பயா பேஸ்டு, ரைட்ஸ் பேஸ்டு, இந்த சிட்டிசனுடைய ரைட்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சார்ட்டர் உருவாக்குவீங்க. சிட்டிசன் வந்து ஏதோ ஒரு தேவையை ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வர்றான், ஒரு சர்வீஸ்க்காண்டி வர்றான், அவன்கிட்ட வந்து நீங்கள் அவன்கிட்ட கொடுக்கணும், இத்தனை சர்வீஸ் இருக்கும், உனக்கு எந்த சர்வீஸ் வேணும்னு கேட்கணும். அதை விட்டுட்டு பேட்டர்னலிஸ்டிக் அப்ரோச் அப்படிம்பாங்க, இதை தான் எடுக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. என்ன அந்த சிட்டிசன் ரைட்ஸ் கூட்டணும், அவனுடைய உரிமை அது, அவனுக்கு என்ன தேவை அதை தான் பார்க்கணும், தவிர நீங்கள் போய் உங்களை திணிக்கக்கூடாது, பேட்டர்னலிஸ்டிக்காக கொண்டு போயிடக்கூடாது. இந்த சிட்டிசனோட மெயின் எய்ம் என்னங்க கேட்டிங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இந்த இது ரெண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஃப் த என்ன குட் கவர்னன்ஸ். அந்த வார்த்தையை கரெக்டாக போட்டுருங்க, உள்ளதையும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூ ஃபார் டேக்ஸ் பேயர். இப்போ டேக்ஸ் நிறைய பேர் பே பண்ணுறாங்க, அவங்க எதை எதிர்பார்த்து பே பண்ணுறாங்கன்னா ஒரு குட் குவாலிட்டி சர்வீஸ் கிடைக்கணும். என்ன அப்போ அதை நினச்சி தான் பே பண்ணுறாங்க. அப்போ மக்களுக்கு வந்து ஒரு குட் குவாலிட்டி சர்வீஸ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுருங்களேன், டேக்ஸ் பே பண்ணுறவங்களும் அதிகமாகிடுவாங்க, இதுதான் வெஸ்டர்ன் கல்ச்சர். அப்போ மக்களுக்கு வந்து ஒரு ஃபெய்த்து கிடைக்கும், கவர்னன்ஸ் மேலே நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம் நமக்கு ஒரு ஃபெய்த்து கிடைக்கும், அதான் கொடுக்குறாங்க வேல்யூ டேக்ஸ் பேயர். அப்புறம் ரெஸ்பான்சி கவர்னன்ஸ், அதாவது ஒரு ஒரு பிரச்சனை வருது இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், உடனே அதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும், ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இன்ஸ்டண்ட்டாக எடுத்துடணும், ஒரு ரெஸ்பான்சிவ் எடுத்துக்கிடணும், என்ன விட்டுறக்கூடாது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த கேரக்டர்ஸில் முக்கியமானது. சிட்டிசன் சார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒய் நாட் இம்ப்ளிமெண்ட் வெல், ஏன்னா எதுக்காக சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, சில ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியா லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, தமிழ்நாட்டிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா அது காரணம் கேட்டிங்கன்னா அங்கே நீங்கள் ரெக்கமெண்டேஷன் என்னெல்லாம் போட்டிங்க அதெல்லாம் மாற்றி எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ரியாலிஸ்டிக், ஏன்னா ரியாலிஸ்டிக்காக இல்லை, ரியாலிஸ்டிக்காக இல்லை, அன்அச்சீவல் ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ப்ராமிஸ் கொடுக்குறது வந்து அன்அச்சீவலாக இருந்ததுன்னு வச்சுருங்களேன், அடைய முடியாததாக இருந்தேன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க முடியாது. அப்போ வந்து ரியாலிஸ்டிக்காக இல்லை, அன்அச்சீவபிள் மொதல் பாயிண்ட். ஏன்னா ரியாலிஸ்டிக்காக இருக்கணும், நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை தான் சர்வீஸாக கொடுக்க முடியும், செய்ய முடியாததெல்லாம் நீங்கள் கொடுத்துடக்கூடாது, அதான் அன்ரியாலிஸ்டிக், அப்போ அச்சீவபிளாக இருக்காது, அது ஒரு காரணம். அப்புறம் என்ஃபோர்ஸ் பை லா, ஏன்னா இப்போ நமக்கு சிட்டிசன் சார்ட்டர் ஒன்று சர்வீஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவன் என்ஃபோர்ஸ் பை லாவை பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு செல்ஃப் கமிட்மெண்ட் தான். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன, நோ ஃபோர்ஸ் ஆஃப் அந்த லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது பாயிண்ட், ஃபஸ்ட்டு அன்அச்சீவபிள், ரெண்டாவது
என்ஃபோர்ஸ் பண்ண முடியாத காரணத்தினால அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல சிட்டிசன் சார்ட்டரை. மூணாவது பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, சிட்டிசன் நாட் இன்வால்வ் இன் ஃபார்முலேஷன் ஆஃப் த சார்ட்டர். அப்போ ஒரு சிட்டிசன் சார்ட்டர் ஃபார்முலேட் பண்ணும்போது சிட்டிசனும் இன்வால்வ் ஆகணும், அதை ரிவ்யூ பண்ணும்போது சிட்டிசன் இன்வால்வ் ஆகணும். ஆனால் சிட்டிசன் இதில் இன்வால்வ் ஆகவே மாட்டேங்கான். அப்போ அது ஒரு காரணம், மூணாவது பாயிண்ட் இன்வால்வ் ஆகலை. அடுத்தது நாலாவது பாயிண்ட் ஸ்கெப்டிசம். ஸ்கெப்டிசம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை, அதாவது எஃபெக்ட், அந்த எஃபெக்டில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஒரு சிட்டிசன் சார்ட்டர் இருக்குன்னா அந்த சிட்டிசன் சார்ட்டர் மேலேயே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, அந்த எஃபெக்டாக அது எஃபெக்டாக இருக்கா இல்லையா நம்பிக்கை இல்லை. யாருக்கு இல்லைங்கன்னா, பியூரோக்ரஸிக்கும் இல்லை, சிட்டிசனுக்கும் இல்லை, ஆஃபீஸருக்கும் இல்லை, குடிமக்களுக்கும் இல்லை. அப்போ ரெண்டு பேருக்கு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த சிட்டிசன் சார்ட்டர் மதிப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நம்பிக்கை உருவாக்கணும், அதான் அதில் கொடுக்குறாங்க. பிறகு இந்த சிட்டிசன் சார்ட்டர் இப்போ இருக்குன்னா பரிச்சிருக்கனால நம்ம இதெல்லாம் படிச்சுட்ருக்கோம். நம்ம இதுக்கு அதனுடைய அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, அதான் லேக் ஆஃப் அவேர்னஸ். இப்போ அவேர்னஸ் கூட்டணும், தமிழ்நாட்டில் இருந்து தான் அவேர்னஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டுட், இந்த ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த சிட்டிசன் சார்ட்டரை பற்றி மிஸ் அண்டர்ஸ்டுட் தான் இருக்குது. இந்த சிட்டிசன் சார்ட்டருங்கிறது ஒரு டிக்டேட் பண்ணுறது மாதிரி இருக்காங்க, ஒரு சர்வாதிகாரம் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க நினைக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டிசன் சார்ட்டரை மானிட்டர் பண்ணணும், ஏன்னா எக்ஸ்டர்னல் மானிட்டரும் பண்ணணும், இன்டர்னல் மானிட்டரும் பண்ணணும், அது இல்லை இங்கே. அப்போ மானிட்டர் பண்ணி அதில் உள்ள குறைகளை திரும்ப சரி பண்ணிவிட்டு திரும்ப என்ன சொன்னால் ரெக்டிஃபை பண்ணணும். அதை மானிட்டரிங் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்குது, அதை இதே இல்லை, இன்டர்னல் மானிட்டரிங் இல்லை, எக்ஸ்டர்னல் மானிட்டரிங் இல்லை, அது ஒரு காரணம். ஏன்னா கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுக்கு காரணம் அதான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ட்ரைனிங், இந்த ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் வந்து குறைபாடாக இருக்குது. அடுத்தது லேக் ஆஃப் எம்பதி. எம்பதினா என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தனுடைய அவனுடைய சிட்டிசன் நிலையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும் அவன் நிலையை. இவங்க அப்படி பார்க்க மாட்டேங்காங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய நிலையிலேருந்து பார்க்காங்க. இன்றைக்கி எனக்கு நிறைய ஒர்க்கு, இவனை போட்டு நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்க்கணும். இப்போ சிட்டிசன் எதுக்காண்டி வர்றான், அவனுடைய நிலையிலேருந்து பார்க்கணும், அந்த இது வந்து இல்லை இவங்ககிட்ட, ஆஃபீஸர்கிட்ட. அப்புறம் சென்ஸ் ஆஃப் டியூட்டி, நம்ம டியூட்டி யாருக்கு பார்க்குறோம், சிட்டிசன் தான் பார்க்குறோம், அதுவே இவங்ககிட்ட வந்து லேக்காக இருக்குது. அப்போ லேக் ஆஃப் ட்ரைனிங், லேக் ஆஃப் எம்பதி, லேக் ஆஃப் சென்ஸ் ஆஃப் டியூட்டி, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய் நாட் இம்ப்ளிமெண்டட் வெல். இப்போ நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, அங்கே என்னெல்லாம் பார்த்தோமோ அதை அப்படியே மாற்றி படிக்க போகிறோம் ரெக்கமெண்டேஷன். அப்போ அங்கே வந்து அன்ரியாலிஸ்டிக்னு பார்த்தோம், அங்கே இப்போ அங்கே என்ன பார்க்கணும்னா ரியாலிஸ்டிக், அதான் ப்ராக்மெட்டிக். அச்சுவல் ப்ராமிஸ் கொடுக்கணும். இப்போ சிட்டிசன் சார்ட்டர்னா என்ன கேட்டால், இங்கே சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க, அந்த சர்வீஸ் எப்படி கொடுக்கணும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்க போகிறீங்க, யார் கொடுக்க போகிறீங்கன்னா சிட்டிசன் கொடுக்க போகிறீங்க, அது அச்சுவபுளாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங், இது வந்து ப்ரைவேட் கம்பெனியில் பயன்படுத்துவாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அதை அனலைஸ் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அதில் உள்ள குறைகள்லாம் நீக்கிட்டு திரும்ப ரீஇன்ஜினியரிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ சிட்டி சார்ட்டர் கொண்டு வந்துட்டாங்க, நீங்கள் நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அந்த சார்ட்டில் என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிம்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது, இடையில அந்த சிட்டி சார்ட்லேயே சின்ன சின்ன குறைகள் இருக்கும், அதெல்லாம் நிப்பாட்டி அதை ரீஇன்ஜினியரிங் பண்ணணும், அதை தான் கொண்டுறாங்க. பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். அடுத்து ஸ்டாஃபிங், சஃபிஷியன்ட் ஸ்டாஃப் வேணும். ஒரு பப்ளிக் ஆர்கனைசேஷனில் ஸ்டாஃப் பற்றாக்குறை, ஏன்னா ஊழியர்கள் பற்றாக்குறை இருந்தாலும் நமக்கு சர்வீஸ் கொடுக்க முடியாது. அப்போ கரெக்டான ஊழியர்கள் இருக்கணும், அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்வீஸ் மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம சிட்டிசனுக்கு தான் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சர்வீஸ் மைண்ட் செட் கொண்டு வரோம். அவங்களுக்கு எம்பதிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு புரிய வைக்கிறோம், அவங்களுடைய நிலையிலேருந்து பாருங்கள், சிட்டிசன் நிலையிலேருந்து பாருங்கள் அப்படிங்கிறது. அப்புறம் அவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் டியூட்டியையும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் இன்வால்மெண்ட், யூசர்னா சிட்டிசன், சிட்டிசனையும் இன்வால்வ் பண்ண வைக்கணும். எப்போ ஒரு சிட்டிசன் சார்ட்டர் உருவாக்கும் போது, ஃபார்மேட் பண்ணும்போது, அதை ரிவ்யூ பண்ணும்போது. அதுக்கப்புறமா இண்டிபெண்ட் ஆடிட்டை ஒன்று கொண்டு வரணும். இது ஆடிட் பண்ணுறதுக்கு, இந்த சிட்டிசன் சார்ட்டர் வந்து ஆடிட் பண்ணுறதுக்கு, இப்போ எவ்வளோ கிரீவன்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ கிரீவன்ஸ் இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, பூர்த்தி பண்ணியிருக்காங்க, ரெட்ரஸல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆடிட்டிங் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டாக வெளியிருந்து வரணும். வெளியிருந்து வந்தால் தான் இவங்க என்ன பண்ணோன்னா இவங்களோட குறைகள் தெரியும், அதை நிவர்த்தி பண்ண முடியும். ஆமாம், இவங்க வந்து இந்த கிரீவன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அடுத்தது இவங்க ஏதாட்டு ஒன்று வேணுங்கிறது சிம்பிள் ஃபார்மாக இருக்கும். அவங்க கேட்கக்கூடிய அப்ளிகேஷனில் அதை ஃபில் பண்ணணும், இதை ஃபில் பண்ணணும், மிரட்டி விட்டுறக்கூடாது. அவங்க ஒரு கிரீவன்ஸ் கொடுக்கானா அந்த ஃபார்மில் வாங்கினா சிம்பிளாக வாங்கணும், இல்லை ஒரு சர்வீஸை கேட்டு வரேன்னா அந்த இது சிம்பிளாக இருக்கும். ரெண்டாவது பப்ளிசிட்டி, இப்போ நீங்கள் சிட்டிசன் சார்ட்டர்னு உருவாக்கிட்டீங்க, ஒரு பப்ளிக் ஆஃபீஸர்னு உருவாக்கிட்டீங்கன்னா அந்த பப்ளிக் ஆஃபீஸில் எங்கெல்லாம் சிட்டிசன் இருக்கணும் அங்கே ஃபுல்லாக பப்ளிசிட்டி பண்ணிடுது. இது வந்து ரெக்கமெண்டேஷன், விழிப்புணர்வை உருவாக்கணும். இப்போ நமக்கு ரெக்கமெண்டேஷனில் பார்க்கும்போது அடுத்தாப்பில்
நமக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிட்டிசன் லெட்டரில் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிட்டிசனுக்கும் ஸ்டாஃபுக்கும் அந்த சிட்டிசன் லெட்டர் உருவாக்குறா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்கள என்கேஜ் பண்ணி விடணும். ஏன்னா நீட் ஃபார் சிட்டிசன் அண்ட் ஸ்டாஃப் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும், ஒவ்வொரு சிட்டிசன் லெட்டர் உருவாக்கும் போது ஒவ்வொரு ஸ்டேஜ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் சிட்டிசன் கேட்கணும், ஸ்டாஃப்ட்டும் கேட்கட்டும், என்னென்ன சர்வீஸ் உங்களால் கொடுக்க முடியும், சிட்டிசனை போய் என்னென்ன சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களை என்கேஜ் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இவங்களுக்கு ஸ்டாஃப்ஸுக்கே பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்த சிட்டிசன் லெட்டருடைய கோல் என்ன, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அதனுடைய ஓரியன்டேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா என்னென்ன கிரீவன்ஸ்லாம் வருது அதை ஒரு டேட்டா பேஸில் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி பண்ணணும். சிட்டிசன் லெட்டர் நீங்கள் உருவாக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக பப்ளிசிட்டி பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இதுக்குன்னு அந்த விளம்பரத்துக்காண்டி, அந்த அவேர்னஸ்க்காண்டி, சிட்டிசன் லெட்டருடைய அவேர்னஸ்க்காண்டி பட்ஜெட்லேயே ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கணும். ரெப்ளிகேஷன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் இன் தீஸ் ஃபீல்டு, இந்த சிட்டிசன் லெட்டர் ப்ராக்டிஸில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அதை அப்படியே நம்ம நினைச்சிக்கிறோம், காப்பி பண்ணிடுது. இது யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், சிட்டிசன் சார்டரை என்னென்னு பார்த்தோம், அடுத்து என்ன பார்த்தோம், அதனுடைய காம்போனன்ட் என்னென்னு பார்த்தோம், அடுத்து நம்ம தான் கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம், ஒய் நாட் இம்ப்ளிமெண்டட் வெல்னு சொல்லி பார்த்தோம், அப்புறம் ரெக்கமெண்டேஷன் பார்த்தோம், அடுத்தது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்கமெண்டேஷன் பார்த்துருக்கோம். இதுதான் இந்த தடவை இந்த க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம். நல்லா படிங்க, வாழ்த்துக்கள்.